ஸ்ரீலங்காவிற்கு கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் திகதி முதல் செப்டம்பர் இரண்டாம் திகதி வரை விஜயம் மேற்கொண்டிருந்த அமெரிக்காவின் பதில் துணை ராஜாங்க செயலாளர் அலிஸ் ஜி வேல்ஸ் ஸ்ரீலங்காவுக்கான ராணுவ உதவிகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் மனித உரிமைகள் விவகாரத்தில் ஸ்ரீலங்கா அரசு முன்னேற்றத்தை வெளிப்படுத்தி வருவதுடன் அமெரிக்காவுடன் ராணுவ ரீதியிலான ஒத்துழைப்புகளையும் அதிகரித்துக் கொள்ள ஸ்ரீலங்கா ஆர்வமாக செயற்பட்டு வருவதனாலேயே இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் அமெரிக்க வெளியுறவு கொள்கை தொடர்பான குழுவில் முன்னிலையாகி கருத்து தெரிவித்துள்ள பதில் துணை ராஜாங்க செயலாளர் அலிஸ் வேல்ஸ் தெரிவித்திருக்கின்றார் எவ்வாறாயினும் ஸ்ரீலங்காவில் தொடர்ந்தும் மோசமான மனித உரிமை மீறல்கள் குறிப்பாக ஆட்கடத்தல்கள் சித்திரவதைகள் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் புலிவிவரங்களை முன்வைத்து குற்றஞ்சாட்டி வருகின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது எனினும் ஐநா உட்பட சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் குற்றச்சாட்டுகளை பொருட்படுத்தாத அமெரிக்க பதில் துணை ராஜாங்க செயலாளர் அலிஸ் ஜி வேல்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு அடுத்து வரும் ஒரு ஆண்டு காலத்துக்காக மேலதிகமாக மூன்று தசம் நான்கு மில்லியன் டாலர் ராணுவ உதவிகளை வழங்க தீர்மானித்துள்ளதாக அறிவித்திருக்கின்றார் இந்த உதவி பாதுகாப்பு ஒத்துழைப்புகளையும் தந்திரோபாய வர்த்தக ஒத்துழைப்புகளையும் மேம்படுத்திக் கொள்ள பயன்படுத்தப்படும் என்றும் வேல்ஸ் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் யாப்பு மறுசீரமைப்பு பணிகள் ஊடாக மத்தியில் குவிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு பகிர்ந்தளிக்கவும் தற்போது நடைமுறையில் உள்ள கடுமையான சட்டமான பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக சர்வதேச மனித உரிமை மற்றும் மனிதாபிமான சட்டங்களை உள்வாங்கிய புதிய சட்டம் ஒன்றை தயாரிப்பது உட்பட அரச படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் காடிகளை விடுவிப்பது காணாமல் போனோர் அலுவலகம் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு யுத்த குற்றங்களை விசாரணை செய்வதற்கு தேவையான பொறிமுறையொன்றை உருவாக்குவதில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நல்ல முன்னேற்றத்தை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் வேல்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் ஸ்ரீலங்கா அரசு காணாமல் போனோர் அலுவலகம் அமைக்கும் விடயத்தில் மாத்திரமே முன்னேற்றத்தை காண்பித்திருப்பதாக தெரிவிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் அலிஸ்டி வேல்ஸ் கூறுவது போல் வேறு எந்த துறையிலும் முன்னேற்றத்தை வெளிப்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றன அதுவும் காணாமல் போனோர் அலுவலகம் அமைப்பதற்கான சட்டத்தை ஒரு வருடத்திற்கு முன்னரே நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்றியுள்ள ஸ்ரீலங்கா அரசு இன்னமும் குறித்த அலுவலகத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சுட்டிக்காண்பித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசு பொறுப்புக்கூறும் விடயத்தில் உதாசீனமாக செயற்படுவது குறித்து சர்வதேச சட்டத்தரணிகள் பேரவை ஜஸ்மின் சூகா தலைமையிலான நீதிக்கும் நியாயத்திற்குமான சர்வதேச செயற்திட்டம் சர்வதேச மன்னிப்புச் சபை சர்வதேச உரிமைகள் கண்காணிப்பகம் உள்ளிட்ட சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் கடும் ஆத்திரத்தையும் விசனத்தையும் வெளியிட்டுள்ள இந்த நிலையிலேயே அமெரிக்காவின் பதில் துணை ராஜாங்கச் செயலாளர் அலிஸ் ஜி வேல்ஸ் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பாராட்டியிருக்கின்றார் இதேவேளை ஸ்ரீலங்காவில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போரின் இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் உட்பட மனிதகுலத்திற்கு எதிரான கொடூரங்கள் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவதற்கான நிலைமாறு கால நீதிப் பொறிமுறையினை உருவாக்குவதற்கும் வீழ் நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்குமான பொறிமுறைகளை ஏற்படுத்துவதற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தீர்மானமொன்று நிறைவேற்றப்பட்டிருந்தது எனினும் ஸ்ரீலங்காவின் தற்போதைய மைத்ரி ரணில் தலைமையிலான அரசாங்கம் விடுத்த வேண்டுகோளை அடுத்து ஐநா தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற ஐநா மருதுரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்காவிற்கு மேலும் இரண்டு ஆண்டுகால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டு ஆறு மாதங்கள் பூர்த்தியடைந்துள்ள நிலையிலும் யுத்த குற்ற விசாரணைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என்று நேற்றைய தினம் கடுமையாக சாடியிருந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சைத் ரத் அல் உசைன் ஸ்ரீலங்கா அரசு போர்க்குற்ற விசாரணைகளை மேற்கொள்ளத் தவறினால் சர்வதேச நீதிமன்றத்தினூடாக யுத்த குற்ற விசாரணைகளை நடத்த நேரிடும் என்று எச்சரித்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஸ்ரீலங்காவுக்கு அமெரிக்காவினால் வழங்கப்படும் நிதியுதவிகளை தொன்னூத்திரண்டு சதவீதத்தால் குறைக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் முன்வைத்த யோசனையை அமெரிக்க செனட் குழு நிராகரித்துள்ளது ஸ்ரீலங்காவின் அமைவிடத்தின் முக்கியத்துவத்தை கருதி அமெரிக்க அதிபரின் யோசனையை அனுமதிக்க முடியாது என்று அமெரிக்க செனட் ஒதுக்கீட்டு குழு அறிவித்திருக்கின்றது எதிர்வரும் அக்டோபர் முதலாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடுகளுக்கு செனட் ஒதுக்கீட்டு குழுவின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட போதே அந்த குழு ஸ்ரீலங்காவுக்கான நிதியுதவிகளை குறைக்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு அடுத்த ஆண்டிற்காக முன்வைக்கப்பட்டுள்ள நிதியொதுக்கீட்டில் ஸ்ரீலங்காவுக்கு நாற்பத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இதில் முப்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் நிதி பொருளாதார உதவிகளுக்காகவும் ஆறுதம் எட்டு மில்லியன் டாலர் நிதி பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காகவும் ஐந்து லட்சம் டாலர் நிதி ராணுவ உதவிகள் மற்றும் ராணுவத்தினருக்கான பயிற்சிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது